வணக்கம் இன்றைக்கி நான் வாசிக்க போகிற சிறுகதை திரு கல்கி அவர்கள் எழுதிய சந்திரமதி என்ற சிறுகதை வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம் கதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு பகுதிகளாக நான் வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க இனி நேராக கதைக்குள்ளே போகலாம் சந்திரமதி சில நாளைக்கு முன்பு வங்காளி பாஷையிலிருந்து மொழிபெயர்த்த காதல் சக்கரம் என்னும் கட்டுரையை நான் படிக்க நேர்ந்த போது எங்கள் ஊரில் பல வருஷங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது மேற்படி கட்டுரை விஷயத்துக்கும் நான் சொல்லப்போகும் சம்பவத்துக்கும் அதிக சம்பந்தம் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் தலைப்பு மட்டும் இரண்டுக்கும் பொருத்தமானது நான் சொல்லப்போவது ஒரு காதல் சம்பவமே அதற்கு ஒரு சக்கரம் அன்று நாலு சக்கரங்கள் உதவி செய்தன என்னுடைய கதையில் ஒரு மோட்டார் வண்டி முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கிறது தயவு செய்து இருபத்தைந்து வருஷம் பின்னால் போங்கள் அப்போது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இப்போதுள்ளது போன்ற ஆடம்பரம் ஒன்றும் கிடையாது கட்டிடம் இல்லை பெஞ்சு நாற்காலி கூட இல்லை கீற்று கொட்டகையில் பள்ளிக்கூடம் நடந்தது கீழே மணலை கொட்டி பரப்பி இருந்தது வெறும் பலகைகளை வரிசையாக போட்டு பிள்ளைகள் உட்கார்ந்திருந்தார்கள் ஆனால் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதென்றால் எனக்கு வெகு உற்சாகம் இருந்தது பிள்ளைகளும் உற்சாகமாக படித்தார்கள் நான் சொல்லும் காலத்தில் பள்ளிக்கூடத்தில் முப்பது குழந்தைகள் இருந்தன அக்ரஹாரத்தில் இருந்து ஐந்து குழந்தைகள் வேளாள தெருவிலிருந்து பேர் பாக்கி குழந்தைகள் குடியான தெருவிலிருந்து வந்தன குடியான குழந்தைகளின் நாலந்து பெண்களும் இருந்தார்கள் அவர்களில் ஒருத்திக்கு சந்திரமதி என்று பெயர் அவள் நாட்டாமைக்கார நல்லாளின் மகள் தாயில்லா குழந்தை அவளைப் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாரதியாரின் பின்பரும் வரிகள் ஞாபகத்துக்கு வரும் பச்சை குழந்தையடி கண்ணில் பாவையடி சந்திரமதி இச்சை கிணிய மது என் இருவழிக்கு தேன் நிலவு அவளுடைய முகத்தில் காலை களை சொட்டியது கருவண்டுகளைப் போன்ற அவளுடைய பரந்த கண்கள் யாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும் தலைமயிர் அலட்சியமாய் எடுத்து ஒரு சொருக்கு போட்டு கொண்டு வருவாள் அப்போது அவளை பார்த்தால் பண்டைக் காலத்து திறமை வாய்ந்த சிற்பி ஒருவன் சாமுத்திரிக்க லட்சணத்தில் அணுவளவும் பிசகாமல் அமைத்த ஒரு சிலை உயிர் பெற்று நடந்து வருவது போல் தோன்றும் அழகை போலவே சமத்து அவளுடைய வகுப்பில் அவள்தான் எப்போதும் முதலாவதாக இருப்பாள் அவளை பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்திய எனக்குண்டான துக்கத்தை சொல்லி முடியாது நமது சமூக நிலைமையை பற்றி நினைத்து அடிக்கடி வருந்துவேன் வேறொரு இருந்தால் இந்த மாதிரி அழகும் சமர்த்துள்ள பெண்கள் வருங்காலத்தில் எவ்வளவோ முன்னுக்கு வருவார்கள் இந்நாட்டிலோ சின்ன ஜாதி பெரிய ஜாதி ஏழை பணக்காரன் முதலிய எவ்வளவோ வித்தியாசங்கள் கட்டுப்பாடுகள் பெண் குலத்தின் பெருமை பிரகாசிப்பதற்கு வழியே கிடையாது வயதாகும் போது இந்த பெண்ணை யாராவது ஒரு குடிகாரன் கழுத்தில் கட்டிவிடுவார்கள் அடியும் உதையும் பட்டு எப்படியோ காலத்தை கழித்துவிட்டு கடைசியில் எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வாள் இவ்வாறெல்லாம் நான் எண்ணமிட்டதுண்டு நாலந்து வருஷங்கள் சென்றன சந்திரமதி நான் எதிர்பார்த்தது போலவே அழகு வடிவும் இளமங்கையும் ஆனாள் அவளுடைய கல்யாணமும் நான் எதிர்பார்த்தது போலவே நடக்கும் என்று தோன்றியது குளக்கரைக்கோ ஆற்றங்கரைக்கோ நான் போகும்போது சில சமயம் சந்திரமதி எதிர்படுவாள் சார் சௌக்கியந்தானா என்று கேட்பாள் எனக்கு உடம்பு பூரித்து போகும் ஒரு நாள் காலை நேரத்தில் குளக்கரையில் இருந்த இழுப்பந்தோப்பில் தரையிலே புஷ்ப பாவாடை விரித்தது போல உதிர்ந்திருந்த இழுப்பை பூக்களை அவள் திரட்டிக் கொண்டிருந்தாள் மேலே மரக்கிளைகளில் நானாவிதமான பட்சிகள் பாடிக்கொண்டிருந்தன இழுப்பை பூவின் மனோகரமான மனம் கம் என்று வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த காட்சியும் கீதமும் மனமும் என்னை பூரணமாய் வசீகரித்தன அவ்விடத்தில் சற்று நின்று என்ன சந்திரமதி உனக்கு கல்யாணமாமே என்று சிரித்துக்கொண்டே கேட்டேன் அவளுடைய கண்களில் ஜலம் துளிர்ந்ததை கண்டதும் என்னுடைய சிரிப்பு சாம்பலாகிவிட்டது சார் நான் சொல்றதை கேளுங்கள் என்னை நீங்கள் கட்டி கொண்டு விடுங்கள் நான் வீட்டில் அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்றாள் எனக்கு அப்போது வயது ஐம்பது ஆனாலும் நம் நம் இருபத்தைந்து வயது இளைஞனாக இருக்கக்கூடாதா என்ற ஏக்கம் உண்டானது நான் மட்டும் வாலிபனாக இருந்திருந்தால் சந்திரமதியை அந்த கருப்பு மீசைக்காரனுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதை பார்த்து கொண்டிருப்பேனா என்னுடைய சாதி சம்பிரதாயம் குலம் கோத்திரம் எல்லாவற்றையும் அவளுக்காக தத்தம் செய்ய தயாராகி இருந்திருப்பேன் அவளுக்காக மூச்சத்தை கூட தியாகம் செய்வேன் ஆனால் என்ன பிரயோஜனம் சீதைக்கு சுயம்பரம் வைத்து ஜனகர் உலகத்தில் ஆண்மையும் வீரமும் அற்று போய்விட்டனவா என்று கதறினாராமே அந்த மாதிரிதான் நானும் நம் தேசத்தில் வாலிபமும் தீரமும் நசிந்து போய்விட்டனவா என்று நினைத்து வருந்தினேன் இப்போது இந்த கதையில் சில புதிய பாத்திரங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் அவர்களில் ஒருவன் தான் மேலே நான் குறிப்பிட்ட கருப்பு மீசைக்காரன் அவனுக்கு வயது நாற்பத்தைந்துக்கு மேல் இருக்கும் ஆனால் தலைமயிருக்கும் மீசைக்கும் ஏதோ வர்ணம் தடவி நரை விழுந்தது தெரியாமல் பாதுகாத்து வந்தான் அவனுக்கு கருப்பு மீசைக்காரன் என்றும் அக்கறையான் என்றும் பெயர் வழங்கி வந்தது அக்கறை சீமையில் அவன் என்ன அக்கிரமம் செய்தானோ யார் குடியை கெடுத்தானோ நிறைய பணத்துடன் நாலைந்து வருஷத்துக்கு முன்னால் எங்களூருக்கு வந்து சேர்ந்தான் கொஞ்சம் நிலமும் வாங்கியிருந்தான் நிலம் வாங்குவதற்கும் சாகுபடி செய்வதற்கும் நல்லான் அவனுக்கு உதவி செய்தான் நல்லான் ஊருக்கு நாட்டாமைக்காரனானாலும் சொத்து சொத்து இல்லாதவன் ஏதோ கொஞ்சம் இருந்ததை கல்லுக்கடைக்கி தொலைத்து விட்டான் அக்கறையானும் அப்படி ஒன்றும் மதுவிளக்கில் தீவிரமானவன் அல்ல ஆகவே இருவருக்கும் ஸ்நேகம் நாளுக்கு நாள் முதிர்ந்து வந்தது கடைசியில் நல்லான் தன் பெண் சந்திரமதியை கருப்பு மீசைக்காரனுக்கு கட்டி கொடுத்து விட போவதாய் ஊரில் ஒரு வதந்தி பிறந்தது நல்லானுடைய நோக்கம் என்னவோ அவ்வளவு கெட்டது என்று சொல்ல முடியாது அக்கறையானுக்கு நல்ல சொத்து இருந்தது பொண்டாட்டியோ பிள்ளையோ ஒன்றுமில்லை சந்திரமதியை அவனுக்கு கட்டி கொடுத்தாள் அவ்வளவு சொத்துக்கும் அவளே எஜமானியாவாள் எனவே நல்லான் தன் பெண்ணின் நன்மையைத்தான் கோரினான் ஆனால் அவளுடைய மனநிலை இன்னதென்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை உணர முயற்சி செய்யவும் இல்லை அவளுடைய மனநிலை எனக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது அதை பூரணமாக அறிந்து கொண்டு விட்டதாகவே ஒரு சமயம் நான் எண்ணியதுண்டு அது எவ்வளவு தவறான எண்ணம் என்று பின்னால் தெரிந்தது தலைநரைத்த கிழவனாகிய எனக்கு இளம்பெண்ணின் ஹதயம் எவ்வாறு தெரியும் நிற்க எங்கள் கிராமத்துக்கு அடுத்த கிராமத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார் அவருடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாயிருந்த போது என்னிடம் படித்தார்கள் பிறகு அவர்கள் சமீபத்தில் உள்ள பட்டணத்துக்கு போய் ஹை ஸ்கூலில் சேர்ந்து படித்தார்கள் பட்டணத்து ஹை ஸ்கூல்களில் சமாச்சாரம்தான் உங்களுக்கு தெரியுமே வருஷத்தில் பாதி நாளைக்கு மேல் விடுமுறைகள் தான் விடுமுறைக்காக பிள்ளைகள் ஊருக்கு வரும்போதெல்லாம் அவர்களை ஜமீன்தாரியினிடம் அனுப்பி வைப்பார் இந்த பிள்ளைகளுடன் ஜமீன்தாரின் மைதுனர் மகன் ஒருவன் வருவான் அவன் பெயர் துரையப்பன் முதலிலே இந்த பையனை அவ்வளவாக எனக்கு பிடிக்கவில்லை டாப்பு ஜரப்பு அதிகம் ரொம்ப கர்வக்காரன் பெரியவர்களிடம் மரியாதை கிடையாது ஐயோ இந்த டம்பாச்சாரியோடு சேர்ந்து நம்முடைய ஜமீன்தாரின் நல்ல பிள்ளைகளும் கெட்டுப் போவார்களே என்று கவலைப்பட்டேன் ஆனால் நாளடைவில் அந்த பையன் மேல் இருந்த வெறுப்பு எனக்கு குறைந்து வந்தது அவன் மேல் அபிமானம் கூட உண்டாயிற்று அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்னை பற்றி கூட ஒரு மாதிரி நினைக்க தொடங்குவீர்கள் ஆனாலும் உண்மையை சொல்லத்தானே வேண்டும் துரையப்பனையும் சந்திரமதியையும் பற்றி ஊரில் வதந்தி உண்டாகி பரவிற்று கோவிலிலும் குளக்கரையிலும் மாந்தோப்பிலும் களத்துமேட்டிலும் துரையப்பனும் சந்திரமதியும் சந்திப்பதாக பேச்சு ஏற்பட்டது ஒன்றை பத்தாக சொல்வதுதான் நம்முடைய ஊர் வழக்கமாயிற்றே ஆகையால் இந்த பேச்சை நான் முழுவதும் நம்பவில்லை ஆனாலும் அது உண்மையாயிருக்க கூடாது என்று ஆசைப்பட்டேன் சந்திரமதிக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்தாலும் தகும் எப்படியாவது அவள் கருப்பு மீசைக்காரனுக்கு வாழ்க்கைப்படாமல் இருந்தால் நல்லது துரையப்பன் பணக்காரனாக இருக்கலாம் சந்திரமதி ஏழையாக இருக்கலாம் அவர்களுடைய ஜாதிகளிலும் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் இதனாலெல்லாம் என்ன மோசம் அவர்கள் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டு ஏன் சுகமாயிருக்க கூடாது வதத்தியில் கொஞ்சம் உண்மை உண்டென்று எனக்கு சீக்கிரத்தில் தெரிய வந்தது ஒரு நாள் அந்த கருப்பு மீசைக்காரன் அவன் மோரக்கட்டையில் இடிவிட என்னிடம் வந்தான் சார் அப்புறம் என் மேல் தப்பு சொல்லாதேங்கோ யார ஒரு வெள்ளாள பையன் வருகிறானாமே இங்கே துரையப்பன் என்று அவன் இனிமேல் இந்த ஊர் பக்கம் தலை காட்டக்கூடாது அப்படி தலை காட்டினால் வெட்டி மடைவாயில் வைத்து விடுவேன் என்றான் இந்த உருட்டலுக்கெல்லாம் நானா பயப்படுகிறவன் துரையப்பனுடைய தகப்பனார் லேசுப்பட்டவரல்லவென்றும் கவர்மெண்டே அவர் கைக்குள் அடக்கம் என்றால் துரையப்பன் மேல் யாராவது கையை வைத்தாலும் போதும் அவன் கதி அதோ கதி என்றும் நான் திரும்பி பயமுறுத்தினேன் எல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் என்று அக்கறையான் கொண்டு போய்விட்டான் இன்னும் ஒரே ஒரு புதிய ஆளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியே ஆக வேண்டும் அவனுடைய பெயர் நாகரத்தினம் குடியான பையன் இவனை பற்றி எப்படியெல்லாம் என்னுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டி வந்தது என்பதை நினைக்கும்போது எனக்கே வெட்கமாயிருக்கிறது அவனும் நாலாம் வகுப்பு வரையில் என் பள்ளிக்கூடத்தில் படித்தவன்தான் அப்புறம் விவசாயத்தில் அவன் தகப்பனுக்கு ஒத்தாசையாக வேலை செய்ய தொடங்கினான் தகப்பன் இருந்த பிறகு அவன் விவசாயத்தை விட்டுவிட்டான் ஒரு வண்டியும் இரண்டு காளைகளும் வாங்கி சத்த வண்டி ஓட்ட தொடங்கினான் இந்த தொழிலில் அவன் உல்லாசமாக காலம் கழித்தான் என்றே சொல்ல வேண்டும் சில நாள் நான் பார்த்திருக்கிறேன் அவன் சத்தத்துக்கு வண்டி அடித்துவிட்டு திரும்பி வெறும் வண்டியை சாலையோடு ஓட்டி கொண்டு வருவான் அப்போதெல்லாம் மானா அமருதையில ஒரு மறுக்கொழுந்து கூடைக்காரி என்று வாய்விட்டு உல்லாசமாக பாடுவான் அதை கேட்கும்போது எனக்கு கூட இந்த பிள்ளைகளுடன் டானா டாவண்ணா என்று மாரடித்து கொண்டிருப்பதை விட்டு வண்டி ஓட்ட தொடங்கலாமா என்று தோன்றும் இப்படி குஷாலாக இருந்தவனுக்கு மறுபடியும் படிப்பில் ருசி உண்டானது எனக்கு மிகவும் வியப்பளித்தது ஒரு நாள் என்னிடம் வந்து தான் படித்ததெல்லாம் மறந்து போகிறதென்றும் மறுபடியும் படிக்க வேண்டுமென்றும் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளக்கூட இருக்கிறதென்றும் சொன்னான் ராத்திரியில் தினம் வந்து படிப்பதாக கூறினான் நான் மகிழ்ச்சியுடன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஒப்புக்கொண்டேன் குடியான பிள்ளைகளுக்குள்ளே நாகரத்தினத்தை போன்ற புத்திசாலியை காண்பது அரிது சீக்கிரம் அவனுக்கு படிப்பு வந்தது அக்கறையுடனும் படித்தான் என்னிடம் அவனுக்கு இருந்த பக்தி விசுவாசத்தையோ சொல்லி முடியாது அப்படிப்பட்ட எனக்கு மிகவும் நல்ல அபிப்பிராயம் இருந்ததில் வியப்பில்லை அல்லவா ஒரு நாள் ராத்திரி அந்த நல்ல அபிப்பிராயம் அடியோடு மாறி போயிற்று இந்த விஷ பாம்பையா இத்தனை நாளும் நல்லவன் நினைத்திருந்தோம் என்று வியப்புண்டானது கதையில் முக்கியமான இடம் இப்போதுதான் வருகிறது துரையப்பனையும் சந்திரமதியையும் பற்றிய வதந்தி ஏற்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலாகிவிட்டது சங்கராந்தி விடுமுறைக்கு ஜமீன்தார் பிள்ளைகளும் துரையப்பனும் வந்திருந்த போது ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஒன்றும் நடக்கவில்லை தை சென்று மாசியும் பிறந்து விட்டது சித்திரையில் சந்திரமதிக்கும் கருப்பு மீசைக்காரனுக்கும் கல்யாணம் நடக்கும் என்று கேள்விப்பட்டேன் இதனால் எனக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டானது சில தினங்கள் மாலை நேரத்தில் நான் ஆற்றங்கரையில் உலாவ செல்வதுண்டு அன்று வழக்கம்போல் சென்றவன் வாய்க்கால் மதகின் மேல் உட்கார்ந்து சந்திரமதியை பற்றிய சிந்தனைகள் வெகு நேரம் ஆழ்ந்திருந்து விட்டேன் நன்றாக இருட்டிவிட்டது நிலவு கிடையாது சரி போகலாம் என்று எண்ணிய போது மதகு ஏதோ பேச்சு குரல் கேட்டது இருட்டிய பிறகு ஆற்று மணலோடு நடந்து யாரோ அங்கு வந்திருக்க வேண்டும் பேச்சில் வெள்ளாளப்பையன் பையன் சந்திரமதி என்ற சொற்கள் காதில் விழவே ஊற்று கவனித்தேன் குரலிலிருந்து பேசியவர்கள் நல்லானும் கருப்பு மீசைக்காரனும் நாகரத்தினமும் என்று தெரிந்தது நல்லான் கருப்பு மீசைக்காரன் இவர்களுடனே நாகரத்தினமும் இருந்ததுதான் எனக்கு வியப்பு அளித்தது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க ஆவல் உண்டானது சமய சந்தர்ப்பங்களும் அதற்கு உதவி செய்தன அவர்கள் பேசியதை கேட்க கேட்க எனக்கு கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது அட பாவிகளா இப்படியா சூழ்ச்சி செய்கிறீர்கள் வெளிப்பார்வைக்கு சாதுவை போல் தோன்றிய இந்த நாகரத்தினத்தின் வஞ்ச நெஞ்சம்தான் என்ன என்னை அறியாமல் அடே படுபாவி என்ற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்துவிட்டன யார் எங்கே என்று ஒரு குரல் கேட்டது ஏன் நான்தான் என்றேன் அடுத்த நிமிஷம் மூன்று பேரும் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள் அக்கரையான் தன் மடியில் செருகி இருந்த கொடுவாளை கையில் எடுத்துக் கொண்டான் இதோ பாருங்க சார் இந்த கொடுவாளால் சிங்கப்பூரில் ஒன்பது பேரின் தலையை சீவி இருக்கிறேன் நான் தெரியுமா என்றான் அவன் வாயிலிருந்து சாராய நாற்றம் குப்பென்று அடித்தது அந்த கும்மிருட்டில் இருட்டில் நிர்மானுஷ்யமான இடத்தில் அவன் அப்படி பேசியது எனக்கு பயத்தை உண்டாக்கியது கை கால்கள் விடவெடத்தன மேலும் அவன் தொடர்ந்து நாங்கள் பேசியது உங்கள் காதில் விழுந்திருக்கும் அதை வேறு யாரிடமும் சொல்வதில்லை என்று உங்கள் தலைமையில் அடித்து சத்தியம் செய்யுங்கள் இல்லாவிட்டால் இங்கேயே உங்களை வெட்டி மதகில் அடியில் புதைத்து விடுவேன் என்றான் வாழ்க்கையில் நம்முடைய குணத்தை சோதிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன அந்த சந்தர்ப்பங்களில் தீரத்துடன் நடந்து கொள்ள நாம் தவறிவிடுகிறோம் பிறகு வாழ்நாள் முழுவதும் அடடா அப்படி செய்தோமே இப்படி செய்தோமே என்று சிந்தித்து கவலைப்படுகிறோம் கருப்பு மீசைக்காரன் என்னை பயமுறுத்தியபோது போ உன்னால் அனதை செய்து கொள் நான் வாக்குறுதி ஒன்றும் கொடுக்க மாட்டேன் என்று நான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை எனக்கென்ன அப்பா வந்தது உங்கள் வினை நான் தலையிடலை நான் ஒருவரிடமும் சொல்லவில்லை என்றேன் கருப்பு மீசைக்காரன் அது போதாது என்றான் அவன் இஷ்டப்படி சத்தியமாய் என்று சொல்லி தலையில் அடித்து கொடுத்தேன் அவர்களுடைய சம்பாஷனை இன்னதென்பதை இங்கே நான் எழுதினாலும் சத்தியத்தை மீறியதாகும் என்று பயப்படுகிறேன் ஆதலில் பின்னால் நடந்த சம்பவங்களை மற்றும் கதையைப் போல் எழுதி சொல்கிறேன் அவற்றிலிருந்தே மேற்படி சம்பாஷணையில் போக்கை நீங்கள் ஊகித்து அறிந்து கொள்ளலாம் ஞானரதம் என்னும் நூலில் கந்தர்வலோகத்து மதனன் விழாவை பற்றி படித்திருப்பீர்கள் எங்கள் ஊர் குடியான தெருவில் மாசி மாதத்து பௌர்ணமி என்று காமன் பண்டிகை கொண்டாடுவார்கள் பாரதியார் வர்ணித்திருக்கும் கந்தர்வலோக விழாவில் உள்ள சௌந்தரிய அற்புதம் ஒன்றும் இங்கே கிடையாது நுண்வான் கொண்டு அமைக்கப்பட்ட பதுமைகள் சைத்ரிக் ஜீவன் பெற்ற சித்திரங்கள் மாட நிலத்து மண்டபங்கள் சூரியகாந்த கல்மேடைகள் அங்கே உருவெடுத்த கந்தர்வ யுதர்கள் யுவர்கள் யுவதிகள் அவர்கள் இணை இணையாக வட்டங்களிட்டு கூத்தாடும் காட்சிகள் முதலியவற்றை எங்கள் ஊர் மதனன் விழாவில் பார்க்க முடியாது ஆனால் கந்தர்வலோகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் பொதுவான அச்சம் ஒன்று மட்டும் உண்டு அதுதான் மோகன நிலவு குப்பை கூலங்கள் நிறைந்து தரித்திரம் தாண்டவமாடும் எங்கள் கிராமத்திலே கூட மாசி மாதத்து பௌர்ணமி என்று இரவு சௌந்தரிய தேவதை கொழுவிற்றுப்பாள் இன்னொரு விதத்திலும் கந்தர்வலோக மதன விழாவுக்கும் எங்கள் ஊர் மன்மதசாமி உற்சவத்துக்கும் ஒற்றுமை உண்டு அதாவது விழாவில் கலந்து கொள்வோர் காட்டும் உற்சாகத்தில் தொண்டு கிழவர் முதல் குஞ்சு குழந்தைகள் வரையில் இரவு முழுவதும் மெய்மறந்து களிப்பு கடலில் மூழ்கியிருப்பார்கள் தந்தத்தை ஒத்த வெண்ணிற தென்னங்குருத்துகளை கொண்டு சப்பரம் கட்டுவார்கள் அதில் சிவபெருமான் படம் ஒன்றை வைத்து ஊர்வலம் விடுவார்கள் சப்பரத்துக்கு எதிரில் மன்மத வேஷமும் ரதி வேஷமும் போட்டு இரண்டு பிள்ளைகள் நிறுத்தியிருப்பார்கள் மன்மதன் கையில் ஒரு வில்லை வைத்துக்கொண்டு பானம் விடுவது போல் சைகை காட்டி கொண்டிருப்பான் ரதி வேண்டாம் வேண்டாம் என்று கவிஞ்சை செய்து கொண்டிருப்பாள் இப்படி ஊர்வலம் விட்டு இரவு பெண் ஜாமத்தில் வெள்ளி முளைக்கும் நேரத்தில் தான் மன்மதசாமி கோயிலுக்கு வந்து சேர்வார்கள் பிறகு மன்மத தகனம் நடக்கும் பின்னர் எல்லாரும் கும்பலாய் குளத்திற்கு சென்று ஸ்தானம் செய்துவிட்டு வீடு திரும்புவார்கள் யாரோ ஒருவர் எழுதியிருந்தாரே அதுபோல் சிவபெருமான் ஒரு சிறந்த ரசிகர் என்பதில் சந்தேகமில்லை பாருங்கள் அவர் மன்மதனுடைய உடலை எரித்துவிட்டு அவனுடைய சக்தியை மட்டும் உலகத்தில் விட்டு வைத்திருக்கிறார் இதற்கு பதிலாக அவர் மன்மதனுடைய உடலை சும்மா விட்டுவிட்டு அவனுடைய சக்தியை அழித்திருந்தாரானால் உலகம் எவ்வளவு வெறுமையாய் போயிருக்கும் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் மன்மத தகனம் நடைபெற்ற அன்றிரவிலேயே வேறொரு பக்கம் அவனுடைய சக்தி வேலை செய்து கொண்டிருந்தது எங்கள் கிராமத்திற்கு மேற்கே அரை மைல் தூரத்தில் பெரிய சாலை போகின்றது அதற்கு கிராமத்திலிருந்து கிளைப்பாதை வழியாக போக வேண்டும் கிளைப்பாதை பெரிய சாலையுடன் சேரும் இடத்தில் இருபுறமும் மரங்கள் அடர்த்தியாக இருந்தன அவ்விடத்தில் அன்று இரவு வெள்ளி முளைக்கும் நேரத்திலே ஒரு மோட்டார் வண்டி நின்று கொண்டிருந்தது அதில் டிரைவருடைய ஆசனத்தில் துரையப்பன் உட்கார்ந்திருந்தான் கிளைப்பாதையை அவன் அடிக்கடி நோக்கி கொண்டிருந்தான் சற்று நேரத்துக்கெல்லாம் கிளைப்பாதையில் இரண்டு உருவங்கள் தென்பட்டன அவை அருகில் நெருங்கிய போது சந்திரமதியும் நாகரத்தினமும் என்று தெரிய வந்தது மேற்கு திசையில் அடிவானத்தில் இறங்கிக் கொண்டிருந்த வெளிரிய சந்திரனின் ஒளி சந்திரமதியின் முகத்தில் படுங்கால் அவளுடைய இதழ்களில் புன்னகையும் கண்களில் நீர்த்துளியும் இருப்பது தெரிய வந்தது அந்த நீர்த்துளிகளில் சில சமயம் நேராக சந்திர கிரகணங்கள் விழுந்தபோது அவை ஒளி வீசும் முத்துக்கள் போல் பிரகாசித்தன மோட்டாரின் அருகில் அவர்கள் வந்ததும் துரையப்பன் சற்றென்று இறங்கி கதவை திறந்தான் சந்திரமதி பின் ஆசனத்திலும் நாகரத்தினம் துரையப்பனுக்கு பக்கத்திலும் உட்கார்ந்தார்கள் வண்டி கிளம்பியது அதே சமயத்தில் தூரத்தில் நெருப்பின் ஜுவாலை கிளம்புவது தெரிந்தது மன்மத தகனத்தின் கோலாகல சப்தம் வந்து கொண்டிருந்தது இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்